இவங்க என்னோட ஒய்ஃப். இவங்க பேர் வந்து பபிதா. நாங்கள் வந்து தர்மபுரியிலேருந்து வந்துட்ருக்கோம். நாங்கள் இங்கே சுபாஷினி மேம்கிட்ட தான், கைனகாலஜி சுபாஷினி மேம்கிட்ட தான் ரொம்ப வருஷமாக, இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக 2013லேருந்து இவங்க பார்த்துட்ருக்காங்க. 2013 அப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகலை, பட் இப்போ ரீசெண்டாக 2021 மேரேஜ் ஆகும்போது கொஞ்சம் இது குழந்தை உருவாக்கல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அப்போ வந்து மேமோட கைடன்ஸில் கொஞ்சம் இயற்கையான உணவு முறையும் வாழ்க்கை முறையும் கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்னு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப மோட்டிவேஷனலாக பேசினாங்க. அது மூலிமா நாங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ண விஷயத்தினால உடனே ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே பேபி ஃபார்ம் ஆகிட்டான், பையன் பிறந்திருக்கான், பேர் தமிழ் குமரன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேமோட ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம கைடு, அவங்க செம்ம பாசிட்டிவான பர்சன். அது போலவே ரொம்ப டெரராகவும் இருப்பாங்க சம்டைம்ஸ். நம்ம கரெக்டாக இல்லை அப்படின்னா மேம் அப்படி தான் இருப்பாங்க. மற்றபடிக்கு நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா மேம் மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப கைண்டான பர்சன் யாருமே கிடையாது. அவங்கள மாதிரி நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததும் கிடையாது. அவங்களோட கைடன்ஸில் தான் இவன் முழுக்க முழுக்க இந்த 10 மாதம் அப்படின்றது ப்ரீடர்மாக பிறந்துட்டான். பட் ஆனால் இருந்தாலும் இந்த 7 மந்தில் அவன் இப்போ நல்லா ஆக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்கான். மேம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேம் சப்போர்ட். இங்கே பிறந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே என்ஐசியூ ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே டாக்டர் முதற்கொண்டு சுதர்ஷன் சார் முதற்கொண்டு ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க பையனை. அவனும் ரொம்ப எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் ரொம்ப சீக்கிரமாகவே. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனுடைய வெயிட் வந்து நல்லா கொஞ்சம் நல்லாவே கெயின் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவன் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இப்போ ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்கான். எங்களுக்கும் அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. ரொம்ப நீட்டாக க்ளீனாக எல்லாமே ஃப்ளோர்லேருந்து எல்லாமே சும்மா கண்ணாடி மாதிரி பழப்பட்னு வச்சுக்கிறாங்க. அதில் ஒரு ஓகே, எங்களுக்கு அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸும் சரி நர்ஸும் சரி எல்லாருமே வந்து ரொம்ப கைண்டாக, யாருக்கும் எந்த பிரச்சனையும் எதுவுமே நாங்கள் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீலே பண்ணல. எல்லாருமே ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸ் முதற்கொண்டு எல்லாமே இங்கே பார்த்தவங்க ஸ்டாஃப்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் சுபாஷினி மேமுக்கு ரொம்ப 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 நன்றி. அது இல்லாமல் சுதர்ஷன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப கைண்டாக தான் இருந்தாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் முதற்கொண்டு ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அவ்வளோதான்.